Hi friends, welcome to Divinci Reenima channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மசாலா பிரெட். அது எப்படி பண்றதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு நான் 6 பிரெட் எடுத்துக்கேன். இப்போ ஒரு தோசை கல்ல அடுப்புல வச்சிட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிரெட் ஸ்லைஸ் வச்சுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் ரெடியா இருக்கு. இப்போ நம்ம இத சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ரெண்டு தக்காளி உள்ள சேர்த்துக்கலாம். இவ்ளோண்டு இஞ்சி குட்டி குட்டியா இருக்கனால நான் 6 பூண்டு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பெருசா இருந்துச்சுனா நீங்க 3 கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தயிர். உங்களுக்கு தேவையான அளவு வத்தப்பொடி. ஜீரக பொடி 1/2 ஸ்பூன். தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். நான் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கல. நமக்கு தக்காளி இருக்கிற தண்ணியே இறங்கிடும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிரலாம். அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நாம ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வச்சிடலாம். இது நல்லா பொன்னிறம் ஆகற வரை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் அதுக்குள்ள ஊத்திக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பச்சை வாசனலாம் போகணும். கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன், கொஞ்சமா மஞ்சள் பொடி. நல்லா கிண்டிக்கலாம். இந்த டைமிங்ல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ரெட் ஸ்லைஸ் அதுக்குள்ள போட்டுக்கலாம். உள்ள சேர்த்தாச்சு. இப்போ நம்ம mix பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமிங்ல நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய மசாலா பிரெட் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இத டேஸ்ட் பண்ணலாம். பார்க்கவே நல்லா ரெட்டிஷா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணனும். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிவின்சி ரேனிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.